500 கிராம ஊராட்சிகளுக்கு ஊராட்சி மன்றங்களுக்காக அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும் இந்த ஆண்டு. 500 ஊராட்சிகளுக்கு, மறந்துடாதீங்க, 500 ஊராட்சி, மொத்தம் 234 பேர் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒவ்வொருக்கும் இல்லை, புதிதாக 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டப்படும். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்படும். 3-4 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட இயக்குநர்களுக்கு 5 முகாம் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகள் புதிதாக கட்டப்படும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணிகளை கண்காணிக்க 48 புதிய வாகனங்கள் வழங்கப்படும். 6, 2500 கிராம ஊராட்சியில் உள்ள மேய்க்கால் நிலங்களில் கசிவுநீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் போன்ற பணிகள் 400 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 5000 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்கா, 5000 நீர்த்தேக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வர்றப்பெல்லாம் ஆன் ஆயிரும், ஓடிடும், டேங்க் நம்பிக்கிறோம், ஏன்னா டேங்கருக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பேசையில் சொன்னீங்க, டேங்க் ஆப்ரேட்டர் சம்பளம் அது இது எல்லாம் சொன்னீங்க, அதை பற்றி நம்முடைய துறையினுடைய ஆய்விலே இருக்கிறது, நிச்சயம் விரைவில் அதற்கு உரிய முடிவு எடுக்கப்படும். அது இதில் எல்லாம் வராது, நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஊரக பகுதியில் 10 எரிவாயு தகன மேடைகள் கட்டப்படும். 9-10 மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். இது ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கேட்குறாங்க. ஊராட்சி ஒன்றியங்களில் 1100 குழந்தை நேய வகுப்பறைகள் கட்டப்படும். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஏற்கனவே பேசிட்டேன், இன்னும் கட்டுறதுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ரூபாய் 60 கோடி செலவில் பழுது பார்க்கப்படும். நீங்கள் கேட்டீங்க, ஏற்கனவே அவர் கேட்டார், பழுது நீக்கணும்னு கேட்டிருக்கேன். பழுது பார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ளப்படும், அதுக்காக 60 கோடி ஒதுக்கிறோம். ஊரக பகுதிகளில் 500 அரசு பள்ளிகளில் 100 கோடியில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். ஊரக பகுதிகளில் 500 சிறு பாலங்கள் மொத்தம் 140 கோடி செலவில் கட்டப்படும். சிறு பாலங்கள்லாம் கட்டணும், மைனர் பிரிட்ஜஸ். ஊரக பகுதிகளில் முழுநேரம் இயங்கும் 500 நியாய விலை கடைகள் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 60 கோடியில் நம்ம 500 நியாய விலை கடை கட்டுறோம், நீங்கள் முதல் எம்எல்ஏ ஃபண்டில் தான் கட்டணும், இப்போ நாங்கள் கட்டித்தரோம் 500 எங்கள் துறையின் மூலமாக. ஊரக பகுதியில் 500 புதிய குளங்கள் 250 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். குளங்கள் யாரை அமைக்கிறதுக்கு 250 ஊரக பகுதியில் சுத்தமாக சுகாதாரமான காற்றை சுவாசிப்பதற்காக எல்லாம் குளம் அமைக்கிறோம், எல்லாம் வாய்க்கால்லாம் வெட்டுறோம். ஆக அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்து நான் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று, அப்புறம் தானே நீங்கள் கொடுத்த வெட்டு, நான் அவங்க அவங்க தந்த அவங்க கொடுத்த வெட்டுப்பா, நீங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானம்லாம் படித்தேன். ரோடு தான் கேட்டிருக்காங்க, வீடு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து கன்னியாகுமரியெல்லாம் அந்த வருஷமே முழு வீடும் கட்டி கொடுத்துருவோம், நீங்கள் கொடுங்க பட்டியலை, நாங்கள் அதிகாரிகளை சென்று அதை பூரா பார்க்க சொல்லி அந்த வீடுகள் 15 மாவட்டங்களில் ஒரு கணக்கெடுப்பின்படி 15 மாவட்டங்களில் முழுமையாக வீடு இந்த ஆண்டே கட்டி முடிக்கலாம் என்று கருதுகின்றோம். எனவே அது சம்பந்தமாக முதலமைச்சரோடு கலந்து நிச்சயமாக அதை நிறைவேற்றுவோம். மற்ற இடங்கள்லையும் கடலூரில் நிறையா குடிசை இருக்கு, அதனால் வந்து நம்ம செல்வ பிறந்த கடலூரில் நிறையா குடிசை இருக்கு, நம்ம குடிசை நிறையா இருக்கு, ஆமாம், அதனால் வந்து நிறையா வீடு கட்டி கொடுக்கலாம். அவங்க பசுமை வீடு எடுத்து கட்டாமல் போயிட்டாங்க, இப்போ நம்ம கட்டி கொடுக்குறோம். ஆக அத்தனை வீடுகளும் கட்டித்தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், தொடர்ச்சியாக எடுக்கப்படும். இந்த ஆண்டு 100,000 வீடு உறுதியாக கட்டப்படும், அதில் 15 மாவட்டங்கள் இந்த பணிகள் அடுத்த ஆண்டு கூட்ட நடவுகின்ற பொழுது அது முடிவுறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி